எங்க வந்து பேர் வந்து திருமலை கனி அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அந்த கனிக்கு எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சம்பந்தம். வணக்கம், நான் சாந்தி, சுரேசலம் சாரோட டீமில் இருக்கேன். டீமில் மட்டும் இல்லை, சாரோட ஸ்டூடெண்டாக, சாரோட தங்கச்சியாக, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சாரோட ஃபேனாக, இப்படி நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கி சாரோட வீடியோஸ் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செல்லு கூட சரியாக ப்ராப்பராக யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா சார் மேலே இருக்க ஈகரில் சாருக்கு வந்து ஏதாவது பண்ணணும், சார் மேலே இருக்கிற அதிகமான பாசம் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்களை வச்சுட்டு நான் சார்கிட்ட மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட பேசணும், பேசினதில் அப்புறம் சார்கிட்டையும் அவங்க பேசினாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சார்கிட்ட நான் ஏதாவது கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருந்தார். சரி ஓகே சார், ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த டைமிங்கில் ஸ்வேதா மேம் பார்த்திங்கன்னா எங்களோட டீமில், அவங்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சரி ஜஸ்ட் இந்த கிஃப்டை வந்து சாருக்கு மூலியமாக கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமலை கனி. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து மதுரை ஜங்ஷனில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். சரி ஓகே சாரை பார்க்கலாம். சார் வணக்கம் சொல்லுங்கள். இப்போ சாரோட வீடியோஸ் எப்படி உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு? யார் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஈகர் கொடுத்தாங்க? ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் குடும்ப ஃபேமிலிக்கும் இப்படித்தான் வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கணும், தொழில்னா இப்படித்தான் பண்ணணும், வாழ்க்கையில் இப்படித்தான் நடைமுறையில் இப்படித்தான் வாழணும். ஓகே, அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு கருத்து கொடுத்தாங்க. சரி சரி, பார்த்து நிறைய நாள் நான் தொடர்பு கொள்ளணும் நினைச்ச மனசில். சரி, நிறைய பீஸ் பீஸ் கேட்பாங்களோ, சார் ஹை லெவலில் இருக்காங்க, நம்ம எப்படி நம்மளெல்லாம் பேசுவாங்களா வைப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஆமாம், யதார்த்தமாக எனக்கு எழுத பிடிக்க தெரியாது. சரி சரி, அதனால் பையன் யார்ட்டையும் சார் வீடியோ நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா. சரி சரி, அதனால் சார் வந்து எனக்கு இந்த மாதிரி கேண்ட நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சொன்னால் அனுப்புங்க, எனக்கு டயம் இருக்கிறதா நான் யார்ட்டையும் பேசுவேன், டயம் இருக்குன்னா உங்களுக்கு திரும்ப நான் ரிப்ளை கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சார் சொல்லியிருப்பேன். சார் அதனால் நான் ஆஃபீஸில் போனதுக்கு பையன் வந்தாப்பா, பையன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சாரு மெசேஜ் போட்டுருவா, சார்கிட்ட பேசணும் அப்படின்னா பையன் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டாப்பில் அனுப்பிச்சு விட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி சாந்தி நடத்துல இருந்து கால் வந்துச்சு. கால் வந்தோம்னா என்ன உங்கள் சார்ட்ட பேசி போகிறேன் சார், சார் உங்களுக்கு அப்பாயின் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து மேடம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் திங்கக்கிழமை இன்னைக்கு அவங்க நேரடியாக அவர்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. சார் நானும் மன விட்டு ஒரு 1 hour பேசணும், எனக்கு வந்து ரொம்ப பேசினதில் அவருக்கு ரொம்ப மன திருப்தி. ஓகே ஓகே. சரி ஓகே. இல்லை யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கீங்களா, இல்லை இவன் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க தானே? இல்லை வேறு எந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன், பெரும்பாலும் சாரி வீடியோ தான் நான் விரும்பி பார்த்தேன். இல்லை இதுக்கு முன்னாடி கூட வீடியோஸ் நிறைய வேறு வீடியோஸ் பார்த்து வேறு வீடியோஸ் நான் பார்த்தது இல்லை, எனக்கு பார்க்கறது டைம் கிடைக்காது. சரி ஓகே. சாரோட வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு எல்லாமே வந்து அவர் குரல் கேட்டோம்னா நமக்கு மாற்றங்கள் வந்து நிறையா வரும். சரி சரி, அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். சரி சரி, எது சொன்னாலும் சரி அவர் சொல்கிற வார்த்தைகள் பூராமே கணியில் கணின்னு இருக்கும். வாழ்க்கைக்கு உண்டான இது எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது, இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், சார்ட்ட பிடிச்சது. அதனால் நான் சுரேஷ் செல்வ சாரை வந்து நான் கண்டிப்பாக நேரில் நான் பார்க்கணும்னு பார்க்க முடியல. சரி சரி, சாந்தி சாந்தி மேடம் மூலியமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. சரி சரி சரி.
ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களை பற்றி இப்போ சாரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கீங்க, இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி? நான் வந்து ராஜபாளையத்தில் வந்து டயர் பிசினஸ் பண்ணி டயர் ரேட் அடிக்கி இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆமாம், சாரோட இப்போ வீடியோ கேட்டு திரும்ப இப்போ ரெண்டு பிசினஸ் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரோட வீடியோஸை கேட்டு? ஆமாம், சாரோட வீடியோஸை கேட்டு. ஆமாம், வீடியோஸை கேட்டு இப்போ நான் ரெண்டு பிசினஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். அதில் எனக்கு வந்து மாதம் ஒரு 5000 ரூபா நமக்கு வந்து பெனிஃபிட் வருது. இந்த வீடியோ பார்த்ததுனால, சாரோட வீடியோ பார்த்ததுனால எனக்கு மாதம் அது வந்து ஒரு 5000 ரூபா மார்ஜின் கிடைக்கும். கிடைக்கி இன்னும் 5 இருக்குது. சரி சரி, அதையும் படிக்கிறது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், சார் சொன்னோட உண்மையான கருத்து என்னென்னா, ஒரு பிசினஸே நம்பி இருக்கக்கூடாது. நீங்கள் 7 பிசினஸ் உண்டான வருமானங்களை நீங்கள் தான் வந்து தேடிக்கிடணும். அந்த முன்னேற்றங்களை வந்து எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் தேடிக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. நான் அவருடைய வழியை பின்பற்றதுனால எனக்கு 2 பிசினஸ் பண்ணி பார்ப்போம்னு பண்ணேன். எனக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆமாம், பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எதன் மூலியமாக சாருக்கு வந்து இந்த மாதிரி மாம்பழம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? இல்லை, ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி மேட்டர் நிகழ்ச்சி சார் போட்டிருந்தாங்க. சரி சரி. எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி சார் போட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்ததில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தி ஏற்பட்டுச்சு. சரி சரி. சார் வந்து இந்த மாதிரி, அதாவது அவர் வந்து எதுவுமே மனசில் வைக்காமல் கீழ் மன்றத்திலேருந்து வந்து அந்த மாதிரி 10 ரூம்லேருந்து இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்படி வந்தேன், அப்படி எதுவுமே வந்து மனசில் வைக்காமல் மற்ற எதா இருந்தாலும் ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க. ஓகே. ஆமாம், குடும்பங்கள்லாம் பார்க்க பார்க்க எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அண்ணன் தம்பி தங்கச்சி எதுலேயும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் வந்து இப்போ பணங்கால சம்பாதிக்கிற 2வது பிரச்சனை, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சார் நிறையா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. சரி சரி. சாரோட வீடியோ பார்த்து நான் முக்காவாசி ரொம்ப மாறிக்கேன். சரியான கோவ காரணிங்க அப்படின்னு சொல்லி நிறைய மாறியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றம் எனக்கே தெரியுது. நிறைய மாறியிருக்கேன். இன்னமும் நம்ம சாரோட வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி. என்னோட மாற்றங்கள் மாறி மாறிக்கிட்டு தான் வருது. ஓகே. ஆமாம், அவருடைய வழியிலேயே நான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி. ஆமாம் சரி. இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை கிலோ மாம்பழம் வந்து கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணீங்க? சாருக்கு வந்து நான் மாம்பழம் 100 கிலோ கொடுக்கறதுக்காண்டி ரெடி பண்ணேன். ஆமாம், 100 கிலோ வந்து கொஞ்சம் அவங்க கீழே போக முடியாது இல்லையா, அதனால் ரெண்டு கூடை வந்து சாருக்கு வந்து நான் நேராக தோப்பில் போய், ஆமாம், தோப்பில் இங்கேருந்து கார் எடுத்து போய் தோப்பில் பறித்து, ஆமாம், நானே பேக்கிங் பண்ணி நானே வந்து சாருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஜங்ஷனில் வந்து நான் இருந்து அதை ஏற்றி அனுப்பணும்னு எனக்கு ஒரு ஆசை. உங்களோட லைஃப் அந்த அளவுக்கு மாறி இருக்குதா? கண்டிப்பா மாறி இருக்கு, கண்டிப்பா மாறி இருக்கு. என்ன, ஒரு புது மனிதனாவே சார் என்னை மாத்திருக்காரு. புது மனுஷனாவே மாத்திருக்காரு. புது மனிதனாவே வந்து மாத்திருக்காரு. தொழில் ரீதியும் சரி, குடும்ப விஷயங்களையும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையும் சரி, வாழ்க்கைங்கிறது இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இந்த கட்டக்கத்துக்குள்ள தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருங்க, ஸ்ட்ரைட்டாக எதுவுமே வந்து கரெக்டாக பேசுங்க, கரெக்டாக இருங்க அப்படி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு இந்த முன்னோருடைய எங்கள் தாய் தாப்பனுடைய ஆபம் தான் எனக்கு அதிகமாக வரும். இந்த கருத்துக்கள் வந்து நிறையா சார் வந்து சொல்கிறாரு. அதை வந்து நல்ல பார்க்குறவங்க வந்து நல்ல ஒரு எவ்வளோதான் அவங்க ஒரு தவறான வழியில் போனாலும் சாரோடைய வீடியோ கேட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஒரு பாதையை தேடி போவாங்க. ஆமாம். உங்கள் அப்பா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்? ஆ, எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து குருநாதர் சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து தொழில் குருநாதர் அவர் தான். என்னுடைய தொழிலுக்கு வந்து குருநாதர் வந்து அவர் தான். ஆனால் என்னையோட வழிகாட்டிக்கு குருநாதர் வந்து எனக்கு சுரேஷ் செல்வர் சார். என்னுடைய வாழ்க்கை வழிக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கிறது எனக்கு சுரேஷ் செல்வர் சார். நான் சுரேஷ் செல்வன் குடும்பம், எனக்கு அவங்க அப்பா சுரேஷ் செல்வன் வச்சுருக்காங்க, நான் அவருக்கு மனசார வந்து அன்பு செல்வன் வச்சுருக்கேன். அன்பு செல்வன் வச்சிருக்கேன். சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீ ஒரு பேர் வச்சாச்சு அன்பு செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து ஆண்டவன் வந்து அதிகமா ஒரு ஆயுள் கொடுக்கணும், ஒரு ஆயுள் கலந்தா கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க குடும்பங்களையும் வந்து அவங்களுக்கு என்னைக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியான இதாக இருக்கு. ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு பெரிய குடும்பத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கு.
அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி, எல்லாரையும் போய் லைக் பண்ணுது அந்த குழந்தை, லைக் பண்ணுது, ரொம்ப பாசமாக இருக்கு அந்த குழந்தை. எல்லாத்தையும் போய் பார்க்கு, எல்லாத்துலேயும் வந்து அன்பு வந்து எப்படி பகிரணும்னு பகிர்ந்து பகிருது. அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு தெரியுது, அது நம்மளுடைய அம்மா, பெரியம்மா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு வந்து எல்லாத்தையும் பார்த்து, அந்த குழந்தை எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் வந்து பாசங்களை வந்து ரொம்ப ஒரு அன்பாக வந்து அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப வந்து ரொம்ப பாசங்களோட அது எல்லாத்தையும் பயிர். இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட டீமு, பேர் பிரியா, வா பேர் வந்து பிரியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் ஒரு ஆளாக இருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப இது சுரேஷாருக்கு வந்து எனக்கு அவருக்குடைய மேலே வந்து ஒரு அளவு வந்து அவர் ஃபேமிலி மேலே எனக்கு அளவு உடம்ப அவருக்கு பாசம். அதனால் நான் ராஜபாளையத்துலேருந்து இப்போ நான் மதுரைக்கு சுரேஷ் சுரேஷாருக்கு நான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ நான் இருக்கேன். சாந்தி மரமும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சாரு காண்டி இன்னொரு ராஜபாளையத்துலேருந்து எனக்கு மாம்பழம் சாருக்கு இங்கேருந்து மும்பைக்கு எனக்கு அனுப்புகிறேன் சாருக்கு. பின்னாடி வந்த மூணு எழுத்து தான் என் வாழ்க்கை, என் தவம். வாழ்க்கையில மறக்க முடியாத நிறைய விஷயங்கள், நிறைய சந்தோஷங்கள், சில காயங்கள், சில ஏமாற்றங்கள். அவருக்கு நான் வச்சிருக்க பேர் வந்து அன்பு செல்வம். அவர் எல்லாமே வந்து எதுவுமே கோவப்படாம ஒரு டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையா கேட்டதுனால அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு கோபமே படாம எல்லா செடிகளையும் நான் பார்த்துருக்கேன், வீடியோல நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இதுதான் இருக்கணும், கனாவட்டா பேசணும், இல்லை இருக்கணும், சொல்லிட்டா இருக்கணும். Thank you.
வாங்கலாம்டா. நல்லா இருக்கா? ஆ, எப்போ அப்படியே தூங்கணும். எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா மாம்பழம் பார்த்த உடனே இப்போ எவ்வளவு வெட்டி சாப்பிடற போல இருக்கு. ஆனா நீங்க மாம்பழம் கொடுத்தது ரொம்ப நன்றி. This is mango. I love mango very much. This is India la color. Thank you. Thank you. Mikka desa. Yes, sir. Cake. Intava cake. மாம்பழம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஊர்ல இருந்து ஜாமான் வச்சுன்னா எங்க வீட்டுல இருந்து சொல்லுவாங்க, வயக்காட்டுல இருந்தா நிறைய அனுப்புவாங்க. அது ரொம்ப வருஷமா ஆயிட்டு பந்தாயி சொல்லுவாங்க, நுப்பாட்டாங்க ஒண்ணு இல்ல அப்படி ஆயிட்டு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊர்ல இருந்து ஜாமான் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நீங்க எப்ப மாமே சொல்லுங்க.
எங்க வந்து பேர் வந்து திருமலை கனி அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அந்த கனிக்கு எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சம்பந்தம். என்ன அப்படின்னா, எங்க அண்ணன் மனைவி பேர் வந்து தெய்வக்கனி, என் ஒய்ஃபு பேர் வந்து முத்துக்கனி. திருமலை மாம்பழம் பொருந்தது எல்லாம் தெரியல, ஆனா பேர் ரொம்ப பொருந்தி போச்சு. மாம்பழம் என்ன உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நாங்க அடி வைக்கிறோம். ஓகே, பாக்கலாம் கண்டிப்பா. ஓகே எல்லாரும் பாய்.